ஒருவேளை நீங்க வந்து ஊட்டி போய் நல்லா செலிப்ரேட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி நினைச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு சோ உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஆபரேட் ஆகக்கூடிய இந்த ராக் அண்ட் பினியன் சிஸ்டத்துல ஆபரேட் ஆகக்கூடிய ஒரே ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு ஊட்டியில போக கூடிய அந்த ட்ரெயின் தான் கூடி சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஒரு புது ஸ்டீம் என்ஜின் வந்து அதுவும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதன்முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டீம் என்ஜினை வந்து நம்ம வந்து வழித்தடத்தை பார்க்கலாம் கூடி சீக்கிரம் பார்க்கலாம் வணக்கம் நேயர்களே வெல்கம் டு நம்மூர் லோக்கல் கைட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இந்த ವರ್ಷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 75 ವರ್ಷம் ஆயி போச்சு சோ இத வந்து கொண்டாடும் விதமாக தெற்கு ரயில்வே வந்து ஒரு அருமையான ஒரு opportunity நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இது யாருக்கு பாத்தீங்க அப்படினா விடுமுறை பிரியர்கள் அடடா ஒரு ஃப்ளோல வந்திருச்சு சோ அந்த சாட்டர்டே வருதுங்க அக்டோபர் 2 அப்படிங்கிறது காந்தி ஜெயந்தி பாத்தீங்கன்னா சாட்டர்டே வருது வீக்கெண்ட் தான் வருது சோ வந்து நீங்க ஒருவேளை நீங்க வந்து ஊட்டி போய் நல்லா செலிப்ரேட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி நினைச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி போக கூடிய அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 7:10 கிளம்பும் சோ அங்க வந்து ஒரு 12 மணிக்கு போய் ரீச் ஆகும் ஒரு ட்ரெயின் தான் போறதுக்கு ஒரு ஒரு ஆன்வர்ட் ஜர்னி ஒன்னு அதே மாதிரி ரிட்டர்ன் ஒரு ட்ரெயின் வரும் சோ இதுதான் வந்து ரெகுலர் ஷெட்யூல்ங்க சோ இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெகுலர் ட்ரெயின் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயின வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணனும் அப்படினு சொல்லி ஆசைப்படுறேன் So இந்த ட்ரெயின் வந்து ஆரம்பிச்ச காலம்னு சொல்லி பார்க்க போறோம் அப்படினா 1850ங்க அந்த வாக்குல அதாவது 18th செஞ்சுரி மிட்ல வந்து பிளான் பண்றாங்க இந்த மாதிரி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போறதுக்கு ஒரு ட்ரெயின் வந்து வைக்கலாம் அப்படினு சொல்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காரங்க வந்து பிளான் பண்றாங்க அதாவது பிரிட்டிஷ் people சோ நீல்கிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ப one of the colony of the East India Company சோ அப்ப வந்து அங்க பிரிட்டிஷ் people வந்து அந்த மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி போறதுக்கு மெயினா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குறது பாத்தீங்கன்னா ஹார்சஸ் சோ குதிரைகள தான் வந்து அவங்களுடைய பயணம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வேணும்ங்கற பொருள் எல்லாமே அதல தான் எடுத்துட்டு போவாங்க அப்ப வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அவங்களால வந்து கொண்டு போக முடியல பொருட்கள் கொண்டு போக முடியல நிறைய நேரத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது உயிர் சேதம் ஏற்படுது சோ அப்ப அத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படினா ஒரு ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணி நமக்கு வந்து ட்ரெயின் ஜர்னி தான் கரெக்ட் ட்ரெயின் ஒன்னு வந்து பண்ணோம்னா தான் நமக்கு வந்து சௌகரியமா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அதுக்கான வேலைகள் நடக்குதுங்க ஒரு அரை நூற்றாண்டு அதுக்கான வேலைகள் நடந்து 18th century எண்டில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ட்ரெயினை வந்து லான்ச் பண்றாங்க சோ இனிஷியல் ஸ்டேஜ் வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து குன்னூர் வரைக்கும் தான் போச்சு ஒரு ஸ்டீம் லோகோமோட்டிவ் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சர்லாந்துல ஆர்டர் கொடுத்து அந்த ட்ரெயின் வந்து வருது அந்த லோகோமோட்டிவ் வந்து வருது சோ இந்த ட்ரெயினுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய தனிச்சிறப்புகள் இருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உலகத்திலேயே ஓடக்கூடிய ஒரே ராக் அண்ட் பினியன் அரேஞ்ச்மென்ட் ட்ரெயின் இது ஒன்னு தான் ராக் அண்ட் பினியன் அரேஞ்ச்மென்ட் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டேர்ம் சோ உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஆபரேட் ஆகக்கூடிய இந்த ராக் அண்ட் பினியன் சிஸ்டத்துல ஆபரேட் ஆகக்கூடிய ஒரே ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு ஊட்டியில போக கூடிய அந்த ட்ரெயின் தான் சோ அந்த பெருமையை வந்து அந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயினுக்கு உண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டீம் என்ஜின்லையா சோ அப்ப யுனெஸ்கோ வந்து ஹெரிடேஜ் சைட்டா வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ பாரம்பரியமிக்க வழித்தடமாக அந்த மலை ரயில் பாதையை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை அந்த ஊட்டி ரயில் தொடர் இருக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து அந்த குன்னூர் வரைக்கும் அந்த ஸ்டீம் என்ஜின் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அந்த ஸ்டீம் என்ஜின் வந்து குன்னூருக்கு அப்புறம் ஊட்டி போற வழியில் நிறைய வந்து அந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படினு சொல்லிட்டு ஒரு பர்టిక్యులர் டைம்க்கு அப்புறம் வந்து அந்த டீசல் லோகோமோட்டிவா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க சோ அத வந்து அங்க லோக்கல் people எல்லாம் வந்து அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணாங்க உங்களுக்கு டீசல் லோகோமோட்டிவ் வேண்டாம் உங்களுக்கு பழையபடி வந்து ஸ்டீம் என்ஜினே வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி வரைக்கும் ஆபரேட் பண்ணுங்க அப்படினு சொல்லி நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க சோ நேச்சுரல் லவர்ஸ் இயற்கை ஆர்வலர்கள் அவங்களும் வந்து நிறைய அத ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ நம்ம கவர்மெண்ட்டும் அத செவிமடுத்து நம்மளோட திருச்சியில இருக்க கூடிய கோல்டன் ராக் வொர்க்ஷாப் சோ அதுல அது வந்து அந்த கோல்டன் ராக் வொர்க்ஷாப்ங்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் லோகோமோட்டிவ் மெயின்டெய்ன் பண்றதுக்காகவே இருக்க கூடிய ஒரு வொர்க்ஷாப்ங்க சோ அதுக்கும் நிறைய வரலாறுலாம் உண்டு நம்ம அங்கவளவு பார்க்க வேண்டாம் அந்த அந்த இதெல்லாம் வந்து அவங்களே உள்நாட்டிலேயே கறக்க கூடிய ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு அவங்களே சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் உருவாக்கிட்டாங்க ஸ்டீம் என்ஜினை வந்து உருவாக்கிட்டாங்க இட் வாஸ் ஆல்சோ லான்ச்ட் ஆனா இன்னும் கமர்ஷியலா வந்து அதுக்கு போகல இன்னும் போக ஆரம்பிக்கல ட்ரையல் தான் இன்னும் போயிட்டு இருக்கு செப்டம்பர் கரெக்ட்டா சொல்லணும்னா செப்டம்பர் 6th or 7th அந்த ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் பார்த்தாங்க ஒரு சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்கு சோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஒரு புது ஸ்டீம் என்ஜின் வந்து அதுவும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதன்முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டீம் என்ஜினை வந்து நம்ம வந்து வழித்தடத்தை பார்க்கலாம் கூடி சீக்கிரம் பார்க்கலாம் அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது நார்மல் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ரெகுலரா போக கூடிய ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையத்துல 7:10 க்கு கிளம்பும் அங்க வந்து ஊட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு போல போய் சேரும் ஒரு 5 மணி நேரம் டிராவல் இருக்கும் சரிங்களா 4:45 ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் டிராவல் இருக்கும் So in the special train on the Patina, Kalil Umbo the Patikami, Madiana Rende Halbola and the Pakapoy said, Uruvali Tarananga, single onward journey, return Graya, Seringland, the special train on the onward journey Matana. But in the normal train irkingla, adala vandu return varum. Inge vandu 7 manikku kelambra train anga vandu 12 manikku povudhu liya. Anga irundhu 2 manikku kelambum. Ooty la irundhu 2 manikku kelambi inge Mettupalayamukku 5:30 mani pola vandurum. So pogumbodhu oru 4:45 la irundhu oru 5 mani neram agum. Return varumbodhu oru 3 mani nerathula vandralam. Idu onnu. Seri ipo indha special reservation la vandu seats iruka appdin solli pathina 3 4 la actually ellame kaaliya pochu. Mettupalayamthil irundhu Ooty varaikum seat illa waiting list la ipo poittu irukku. Neenga vena innoru option irukku. Kunnur la Ooty varaikum tickets irukku ipovum tickets irukku Kunnur la Ooty ku poradhukku oru 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் சோ அந்த நீங்க வந்து உங்களுக்கு 5 மணி நேரம் ட்ரெயின்ல போணும்ங்கற அவசியம் இல்ல அவ்வளவு நேரம் மெதுவா தான் போகும் 10 km 11 km ஸ்பீட்ல தான் போகும் சோ அவ்வளவு அந்த பொறுமை எல்லாம் வேணும் நம்ம ஒரு சில பேருக்கு வந்து வெறுத்துடுவாங்க சோ அந்த மாதிரி ஆட்கள் they can make use of this option Kunnur la Ooty வரைக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் So, ticket fare எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் to ஊட்டி வரைக்கும் ஜெனரலா நார்மல் டேஸ்ல போகக்கூடிய train வந்து அந்த 7 மணி train சொன்னோம் இல்லையா அதோட ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா first classல 600 rupees ஏதோ வரும் second வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாதிக்கு பாதி ரெடியூஸ் ஆகும் ஒரு 300 rupees கிட்ட இருக்கும் இதுதான் வந்து நார்மல் ஃபேர்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாள்ல நீங்க இது உடனே போய் அப்படியே train ஹையர் பண்ணி போயிர முடியாது நீங்க வந்து book பண்ணனும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி book பண்ணா மட்டும் தான் இந்த ட்ரெயின்ல நீங்க இந்த ஜர்னி வந்து மேற்கொள்ள முடியும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் ரேட் கண்ணாப்னு வச்சிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கு செகண்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ரேஞ்சில இருக்கு 1000 plus 1100 அந்த समथिंगல இருக்கு சோ அதனால டிக்கெட் ரேட் கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் அந்த ஒர்த் தான் ஏதோ ஒரு நாளைக்கு போணும் பார்க்கணும் அப்படிங்கற மாதிரி விடுமுறை கொண்டாடணும் அப்படி நினைக்கிற ஆட்களுக்கு that is worth only சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா மறக்காம ஒரு thumbs up கொடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குடும்பத்தோட நண்பர்களோட மேட்டுப்பாளையத்துல இருந்து அந்த ஊட்டிக்கு ட்ரெயின்ல போயிடு ஜாலியா இந்த விடுமுறை என்ஜாய் பண்ணுங்க See you on the next video. This is Sadishkuma for Namma Ooru Local Guide. Take care guys. Bye.